श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाक्मधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजम् प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परःशतम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेनन्तमाश्रये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुकतातन्तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंष्टुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः श्रीविष्णु धर्म அதுல விஷ்ணு தர்மங்களை சொல்லிட்டு கொண்டு வரும்போது பலவிதமான தர்மங்களை சொல்றார். விரதங்கள் அநேகம் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி தானங்களும் நிறைய சொல்லியிருக்கார். தானம் அப்படிங்கிறது தர்மங்கள்ல ரொம்ப சிரேஷ்டமான தர்மம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்துல பார்த்தா யஜ்ஞம், தானம், தபஸ் அப்படின்லாம் வேதம் எடுத்திருக்கு. யாகம் யாகம் பண்ணுதல் ஒரு தர்மம், தபஸ் பண்ணுதல் அப்படிங்கிற மாதிரி தானம் செய்தலும் அதுவும் ஒரு தர்மம். தானத்தினால எத்தனையோ நன்மைகள்லாம் இருக்கு லோக ரீதியிலையும் சாஸ்திர ரீதியிலையும். அது பெரிய தர்மமாகும், பெரிய புண்ணிய கர்மமாகும். நல்ல புண்ணியம் கிடைக்கும், தானம் பண்ண 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 நிறைய புண்ணியங்கள்லாம் கிடைக்கும். அதனால பலவிதமான தானங்கள்ல பல இடங்கள்ல வேதமே சொல்லியிருக்கு. வஸ்திர தானம், அன்னதானம், இன்னும் என்னென்ன தானம் இருக்கோ, தீர்த்த தானம் நிறைய இருக்கு. அதுக்கான பலன் இதெல்லாம் வேதமே சொல்லியிருக்கு பல இடங்கள்ல. இப்போ அந்த தானம் பண்ணும் போதே அதே பகவத் பிரீணனம் அப்படிங்கிற ரீதியில பகவத் பிரீத்தர்த்தமாக பண்ணால் அது விசேஷமான தானமாக ஆகும். அச்சுத பிரியதாம், கேசவ பிரியதாம் அப்படின்லாம் தானம் கொடுக்கறவாள், தானம் வாங்குறவாள்லாம் சொல்லணும். அப்ப அது இன்னும் விசேஷமாக ஆகும் அப்படின்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கா. இதுலயே விஷ்ணு தர்மத்திலே இருக்கு. ஆக தானம் அப்படிங்கிறதும் பகவத் ஆராதனத்துல ஒரு பிரகாரம், ஒரு ஒரு விதம். அது யாகம் மாதிரி, பூஜா மாதிரி, விரதம் மாதிரி தானங்கிறதும் பகவத் ஆராதனத்துல ஒரு பிரகாரம். அது அதனால அதை பத்தி கேட்கிறாரு. இப்போ மாந்தாதா அப்படிங்கிற ராஜா தானே கேட்டுருக்கார், அவர் தானத்தை பத்தி சொல்லும் அப்படின்னு கேட்கிறார். பதில் சொல்றார் என்பதாக நாம் இப்ப பார்க்க போறோம். 88வது அத்தியாயம் ஸ்ரீவிஷ்ணு தர்மத்தில. மாந்தாதோவாச்ச விஷ்ணோர் ஆராதனார்த்தாய யானி தானானி சத்தம தேயானி தானியசேஷாணி மமாச்சக்ஷத்விஜோத்தம ஏனச்சைவ விதானேன தானம் பும்ச சுகாவகம் பிரீணனாய ச கிருஷ்ணஸ்ய தன்மமாக்கியாஹி விஸ்தராத். இப்போ மாந்தாதா கேட்கிறார், வசிஷ்ட பதில் சொல்றார். விஷ்ணுனுடைய ஆராதனை பிரகாரங்கள்லாம் நிறைய சொன்னீர். தானம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான தானம் பண்ணால் பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி கொடுக்குமாக இருக்கும், அந்த தானம் பண்ணுவதற்கு என்ன விதி, எப்படி முறைப்படி தானம்ங்கிறது எப்படி பண்ணணும், பகவான் எப்படி திருவுள்ளம் அதில் பிரீத்தி ஆவான், அதையெல்லாம் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல வேணும் என்பதாக அவர் பிரார்த்திச்சார். அப்போ வசிஷ்டர் சொல்றார், வசிஷ்ட உவாச்ச கிருதோபவாச சம்பிராஷ்ய பஞ்சகவ்யம் நரேஸ்வர கிருதக்ஷீராபிஷேகஞ்ச கிருஷ்ட்வா விஷ்ணு சமீஹிதா சமபியர்ச்சச கோவிந்தம் புஷ்பாதி பிரரிந்தம உதங்முகீம் அர்ச்சயித்வா ததா கிருஷ்டிம் பயஸ்வினீம் சபுத்ராம் வஸ்திரசம்வீதாம் சிதயஜ்ஞோபவீதினீம் ஸ்வர்ணசிங்கீம் சுபாகாராம் ஹிரண்யோபரிதம் ஸ்திதாம் ஹிரண்யம் வாசயித்வா அக்ரே பிராமணாய உபபாதயேத் இமாம் துவம் பிரதி கிருஹ்ணீஷ்வ கோவிந்த பிரியதாமிதி. அப்ப தானங்கள்ல கோதானம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. விவாகம் முதலான சமயங்கள்ல கூட கோதானம் சொல்லியிருக்கு, மங்கள காரியம் அது. அது தானங்கள்ல ரொம்ப விசேஷம்.
அதனால பகவானை ஸ்மரிச்சுட்டு கோதானம் பண்ணுவது அப்படிங்கிறத பத்தி இதுல சொல்றார். அந்த கோதானத்தையே ஒரு பகவத் கர்மாவாக பண்ணும்போது அதுக்குன்னு சில நியமங்கள்லாம் உண்டு. சாதாரணமா ஒரு தானத்தை பண்ணிட்டு போயிடலாம் நம்ம, அது விஷயம் வேற. ஆனா பகவத் கர்ம பகவத் கர்மாக சங்கல்பத்தோடு கூட இப்படி எல்லாம் பண்ணா அது இன்னும் விசேஷமாகிறது இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, யாகம் அப்படிங்கிற மாதிரி தானம்ங்கிறதும் ஒரு தனிப்பட்ட ஒரு கர்மா. அது யாகம், தானம், தீர்த்த யாத்திரா இன்னும் நிறைய இருக்கு. அப்ப அதை எப்படி பண்ணணும்னு அந்த நியமத்தோட சொல்றார். முதல்ல கிருதோபவாசா, முதல்ல உபவாசம் இருந்து பஞ்சகவிய பிராசனம் மாத்திரம் பண்ணணும். அதுக்கப்புறம் பெருமாளை ஏழை பண்ணி அவருக்கு திருமஞ்சம் நன்னா பண்ணணும். கிருத க்ஷீராபிஷேகம், நெய்யால் அபிஷேகம், பாலால் அபிஷேகம், இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் அர்ச்சனா, சமர்த்தர்ச்சித கோவிந்தம் புஷ்பாதி பிரரிந்தமா அப்படின்னு பெருமாளை நன்னா திருவாராதனம் பண்ணி, திருமஞ்சனம் பண்ணி, அர்ச்சனை எல்லாம் பண்ணி, பெருமாளை அபிமுகமா வைத்து, ஆச்சரியமான பசுமாடு எடுத்து தானம் பண்ணணும். அந்த பசுமாட்டுக்கும் முதல்ல கோபூஜை பண்ணணும். அதை வடக்கு முகமாக நிறுத்தி வச்சு கண்ணுக்குட்டியோட சேர்த்து இருக்கக்கூடிய பசுமாடா இருக்கணும், பால் கறக்கிற பசுமாடா இருக்கணும். சபுத்திராம் வஸ்திர சம்வீதாம் சிதயஜோ வைத்தினியும், அந்த பசுமாட்டுக்கும் நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணி, நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து, ஸ்வர்ண சிருங்கியும் கொம்புல வந்து தங்கத்துல பூண் முதலானதெல்லாம் போட்டு தங்கத்தோட கூட அது தானம் பண்ணணும். வெறும் கோதானம் இல்லாமல் ஸ்வர்ணதானத்தோட கூட அந்த கோதானத்தையும் சேர்த்து ஒரு பிராமணனுக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது இமாம் துவம் பிரதி கிருஹீஸ்வ கோவிந்த பிரியதாமிதி சம்யகுச்சாரிய தம் விப்ரம் கோவிந்தம் நிருப கல்பயேது. இதை நீ ஏற்றுக்கொள்ளணும். கோவிந்த பிரியதாம், பகவான் கோவிந்தனுக்கு பிரீத்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கோவல்யம், கோவு தானம் பண்ணா கோவிந்தனுக்கு பிரீத்தி வரும். கோவுக்கு புல்லு கொடுத்தா கூட கோவிந்தனுக்கு பிரீத்தி வரும்னு சொல்றா. அதனால அப்படி சொல்லி அந்த பிராமணனுக்கு அதை கொடுக்கணும். அனுபிரதேட்சக சந்தம் பதான்யஸ்தோ நராதிபா. அதுக்கப்புறம் ஒரு 8 அடி அந்த பசுமாட்டு கூடவே போனோமா. தானம் கொடுத்த அப்புறம் அந்த பசுமாடுகளுக்கெல்லாம் போறதுக்கு இஷ்டம் இருக்காது. தன்னுடைய எஜமான விட்டு 108 போகாது. அதுக்கு விசுவாசங்கள்லாம் பண்ணணும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டா, கொஞ்ச தூரம் அந்த பசுமாடோட கூடவே போகணும் அப்படின்னு இருக்கு சாஸ்திரம். அனேன விதிநாதேனும் யோ விப்ராய பிரயச்சதி கோவிந்த பிரீண நாகராஜன் விஷ்ணுலோகம் சகச்சதி. இதுதான் விதி, கோதான விதி. இந்த விதிப்படியாக யார் வந்து இந்த கோதானம் அப்படிங்கிற கர்மாவை செய்கிறாளோ அவர் விஷ்ணுலோகத்துக்கே போறார். 7 ஜென்ம, முன் ஜென்ம, பின் ஜென்ம, 7 தலைமுறை எல்லாத்தையும் அவர் வந்து சுத்தம் ஆக்கிறார். சப்த ஜென்ம கிருதான் பாபான் மோசைய தேவநீபதே. 7 ஜென்மத்துல செய்த பாபங்கள்லாம் போகும். ஏன்னா ஒரு புண்ணிய கர்மா அப்படின்னு இருக்கும்போது, அதனால புண்ணியம் வருங்கிற போது அதனால கூட பாபமும் தொலையும் அப்படின்னு உண்டு. சில விசேஷமான புண்ணிய கர்மங்களுக்கெல்லாம் புண்ணியத்தை உண்டாக்கும், பாபத்தை போக்கடிக்கும் அப்படிங்கிறதும் உண்டு. அந்த மாதிரி இது விசேஷமான புண்ணிய கர்மாவானபடினால இவன் விஷ்ணு லோகம் வரைக்கும் இவனை கொண்டு போறான் அப்படிங்கிற புண்ணிய கர்மாவா இருக்கு. அதே சமயம் சப்த ஜென்ம கிருதான் பாபான் மோசயதி அப்படின்னு 7 ஜென்மத்துல செஞ்ச பாபமும் போகும். பதே பதே ஜெயஜ்ய கோசவசமானவா பலம் ஆப்னோதி ராஜேந்திரா தக்ஷாயைவம் ஜகௌஹரிஹி. அது மாத்திரம் இல்ல, அப்படி தானம் பண்ணானா கோசவம் அப்படின்னு ஒரு யாகம் ஒண்ணு இருக்கு. அந்த யாகம் பண்ணா என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு தக்ஷனுக்கு ஹரி பகவானே சொன்னாராம். கோசவ யாகம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை பார்த்து சுருகா ஒரு கோவை வாங்கி தானம் பண்ணிடலாம். அழகா சர்வகாம சமிருத்த சர்வகால ஏசு பார்த்திவ பவத்யகோகாக பரா யாவத் இந்திராச்சதுர்தச சர்வேஷாமேவ பாபானாம் கிருதானாம் அவிஜானதா பிராயச்சித்தமிதம் சஸ்தம் அனுதாபோ பிரம்மிதம். அது மட்டுமே இல்ல, கோதானங்கிறது பிராயச்சித்தம் கூட. நம்ம பாபங்கள்லாம் செஞ்சுட்டோம்னா நம்மையும் மீறி நிறைய பாபங்கள்லாம் நடந்துருத்தோன்னா பிராயச்சித்தமாக சங்கல்பம் பண்ணிக்கணும். பண்ணிட்டானா அப்போ கட்டாயம் இது பிராயச்சித்தமாகவும் ஆகிடும் அப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பிராயச்சித்தமாகணும்னா முக்கியமானது என்னன்னு கேட்டா அனுதாபம் வேணும். அனுதாபம், இந்த பாபம் நடந்துருத்தேன்னு வருத்தத்தோடு கூட பிராயச்சித்தம் பண்ணணும். அப்பதான் அந்த பாபம் போகும். கம்பீரமா பிராயச்சித்தம் பண்ணிட்டேன் போயிடும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாபம் நடந்ததுக்கு நம்ம வெக்கப்படணும். இனிமே பாபம் வரக்கூடாது, முடிவு பண்ணிக்கணும். இனிமே இதை செய்ய மாட்டேன், அதுக்கப்புறம் பிராயச்சித்தம் பண்ணணும். இந்த ரெண்டும் ஆனப்புறம் தான் பிராயச்சித்தம். அந்த பிராயச்சித்தம் தான் பலம் கொடுக்கும். பாபம் பண்ணதுக்கு வெக்கப்படாமல் இனிமே பண்ண மாட்டேங்கிறது இல்லாமல் பிராயச்சித்தம் பண்ணிட்டு மறுபடியும் நாளைக்கு மறுபடியும் பண்ணிக்கலாம்னு நினைச்சா வச்சுக்கோங்க, அதை பிராயச்சித்தம் பலனை தராது.
इक्ष्वाकुणैषा राजेन्द्र पूर्वं दत्ता महात्मना ततस्य लोकानमलान् प्राप्तवान् अवनीपतिः. வசிஷ்டர் சொல்றார், இக்ஷ்வாகு வம்சம்னு சொல்றோமே அதுல முதல்ல இருந்த இக்ஷ்வாகு மகாராஜானவர் இந்த கோதானம் தான் பண்ணார். அவர் உத்தமமான லோகத்தை அடைந்தான். வசிஷ்டருக்கு தான் தெரியும், ஏன்னா இக்ஷ்வாகு வம்சத்துக்கு குலகுரு அவர் தான். அதனால அந்த ரகசியத்தை அழகா சொல்லிட்டார். ததைவ அந்நேர் மகிபாலை, அதே மாதிரிதான் பின்னாடி வந்த ராஜாக்கள்லாம் கூட இந்த ரகசியத்தை தெரிஞ்சிருந்து எல்லாருமே ஆச்சரியமான கோதானம் பண்ணார்கள். கண்ணுக்குட்டியோடு கூட பசுமாடு பால் கறக்கிற பசுமாடு தானம் பண்ணி அவர்களும் நல்ல கதியை அடைந்தார்கள். திஜ வைசியாதிவிஸ்ததா, பிராமணன் மாத்திரமில்ல எல்லாருமே பண்ணலாம். அவர்களும் உத்தமமான லோகத்தை அடைகிறார்கள். லோகா காமதுகா பிராப்தா தத்வா ஈதிருக் விதினா நிருபா அப்படின்னு இந்த கோதான விதி அப்படிங்கிறத இந்த 88வது அத்தியாயத்துல சொல்றார். அதுக்கடுத்து 89வது அத்தியாயம். வசிஷ்ட உவாச்ச, திலதேனும் பிரவக்ஷாமி கேசவ பிரீணநாயையா தத்தா பவதி எச்சாச நரேந்திர விதிருத்தம. கோதானங்கிறது எல்லாரும் சட்டம் பண்ணிட முடியாது. பசுமாடு கிடைக்கணும் இல்லையா, முதல்ல அவர்கிட்ட பசுமாடு இருந்தா பரவாயில்ல, இல்ல வாங்கணும். பசுமாடும் உங்களுக்கு சொல்லுவா கிடைக்கணும் சொல்ல முடியாது. அப்ப அது கோதானம் பண்ண முடியாதவாளுக்கு திலதேனு தானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எள்ளுனாலேயே பசுமாடு பண்ணி அதை தானம் பண்ணணும் அப்படின்னு அந்த விதியை நான் சொல்றேன். வசிஷ்டரே சொல்ற, ஏன்னா கோதானம் பண்ண முடியாதவாளுக்கு என்னன்னு ஒரு கேள்வி வரும். அப்ப அவளுக்கு இந்த திலதேனு தானம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவரே ஆரம்பிக்கிறார். அதனுடைய விதி சொல்றேன் அப்படின்னு, யோ தத்வா பிரம்மஹா கோக்னஹ பித்ருக்னோ குரு தல்பகா அகாரதா ஹி கரதா சர்வபாப ரதோபிவா மகாபாதக யுக்தோவா யுக்தோய சுபவாதக. முக்கியமாக முதல்ல இதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும். மகாமகா பாபங்கள்லாம் பண்ணா கூட இந்த திலதேனு தானம் அதுல எல்லாம் போயிடும். பிரம்மஹத்யா, கோஹத்தி பசுமாட்டை கொள்றது, பித்ருஹத்தி ஆச்சாரியனுக்கு துரோகம், விஷம் கொடுத்தல், இதெல்லாம் மகாபாபங்கள். இந்த மகாபாபங்கள்லாம் பண்ணவா கூட இந்த திலதேனு தானம் பண்ணா அவளுக்கு பிராயச்சித்தம் ஆயிடுவான். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்வனுலித்தே மகிபிருஷ்டே வஸ்திராதி நிசமாவிருத்தே தேனும் திலமயீம் கிருத்வா சர்வரத்னை சமன்விதாம் சுவர்ண சிங்கீம் ரௌப்யகுராம் கந்த கிராணவதீம் சுபாம் மிருஷ்டாநதி ஹுவாங் குர்வீத குடாசியாம் சூத்திர கம்பளாம். எள்ளுனாலேயே ஒரு பசுமாடு பண்ணி வச்சுக்கணும். அதை வெறும் தரையில வைக்கக்கூடாது, நன்னா தரையை வந்து நன்னா சுத்தமாக்கி அதுல வஸ்திராஜினம் வஸ்திரங்கள் கிருஷ்ணாஜினம் முதலானதெல்லாம் இல்ல வஸ்திரத்தையே அழகா போட்டு அது மேல எள்ளுனாலே அந்த தேனு பசுமாடு பண்ணி வைக்கணும். அதுக்கு மேல சொர்ணங்கள்லாம் வைக்கணும், ஏன்னா கோ தானம் பண்ணச்சியே அந்த கொம்புல சொர்ணம் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையோ, அதனால இங்கேயும் சொர்ணங்கள்லாம் வைக்கணும். அது மாதிரி காலில் பசுமாடுனுடைய குழம்பு படுற இடம் பாதத்துல அங்க வெள்ளி வைக்கணும். அது மாதிரி அந்த பசுமா அதுக்கு அது மாதிரி அலங்காரங்கள்லாம் பண்ணணும். ஸ்ரத்தாம புச்சாம் குர்வீதா நவநீத ஸ்தனான்விதாம் நிறைய மாலைகள்லாம் சாத்தணும், நவநீதங்கள்லாம் சேர்க்கணும். இந்த மாதிரி அதுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி திலத்ரோணேனு குர்வீதா ஆடுகேனு துவத்சகம். எந்த அளவு அப்படின்னு கேட்டா, துரோணம்னு ஒரு அளவு அந்த காலத்துல இருந்தது, அந்த துரோண அளவு பசுமாடு பண்ணணும். ஆடகம்னு ஒண்ணு இருந்தது, அந்த ஆடகம் அளவு கண்ணுக்குட்டி பண்ணணும். ஏழு நாளையே அது நல்லா வஸ்திரங்கள்லாம் சேர்த்து வச்சு ரொம்ப சிரத்தையோடு கூட, இப்போ காம்சியோபதோகனாம் தத்யாத்து கேசவ பிரியதாமிதி. அந்த பசுமாடு கறக்கிறதுக்கு பால் பால் கறக்கிறதுக்கு பாத்திரம் ஒண்ணு கொடுப்பா, அந்த மாதிரி அந்த பாத்திரத்தையும் கூட வச்சு கேசவ பிரியதாம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சம்யகுச்சாரிய விதினா அண்ணா உறக்க சொல்லணும். தத்வா ஏ தேன நராதிப சர்வபாப விநிர்முக்தா பிதரம் சபிதாமகம். அவன் இந்த மாதிரி பண்ணான்னா இவனுடைய பித்திருக்களுக்கெல்லாம் ரொம்ப பிரீத்தி வரும். பிதா பிதாமகன் பிரபிதாமர் அவளுக்கெல்லாம் ரொம்ப பிரீத்தி வரும். இவனும் எல்லா பாபத்திலிருந்தும் விடுபட்டவனாக இவன் இருந்துருவான். ஆத்மானம் தனயம் பௌத்திரம் ததகஸ்துதிஷ்டயம் பிதா பிதாமகர் பிரபிதாமகர் அதுக்கப்புறம் இவன், அப்புறம் இவனுடைய புத்திரன், அப்புறம் இவன் அந்த புத்திரனுடைய புத்திரன், இப்படி எல்லாருக்குமே நல்ல கதி கிடைக்கும். தாரயதி திலதேனு தானம் அப்படின்னு பண்ணானா இவா எல்லாருக்குமே நல்ல கதி கிடைக்கும். எஸ்ய கிருண்ணாதி விதிவத்தை தஸ்யாப்பேவம் விதான் குலான் சதுர்தசாரிவா தச்ச அனுமோதுகாக
திலதேன தானத்தை யார் வாங்கினானோ அவனுக்கும் நல்ல கதிதான் கிடைக்கும். அவனுடைய குலத்திலையும் 14 தலைமுறைக்கு எல்லாரும் சௌக்கியமா இருப்பா, முன்னாடி பின்னாடி. அனுமோதக்காக இதை யார் அனுமோதனம் பண்றாளோ, இதை யார் அங்கீகரி, அதாவது என்ன கேட்டா நல்ல காரியம் செய்யுங்கோ அப்படின்னு பாராட்டுறாளோ, அவளுக்கும் நல்ல கதி கிடைக்கும். இந்த தானம் பண்ணும்போது யார் பாக்குறாளோ அவளுக்கும் நல்ல கதி கிடைக்கும். அதான் என்ன கேட்டா, தர்மத்தை வந்து தர்மத்தை செய்தால்தான் தர்மம் மாற்றம் இல்ல, தர்மத்தை பார்த்தாலோ தர்மத்தை கேட்டாலோ தர்மத்தை அனுமோதனம் பண்ணாலோ எல்லாமே தர்மம், தர்மத்தை படித்தாலோ அதெல்லாமே தர்மம். அந்த ரீதியில தீயமானாம் பிரபஷ்யந்தி திலதேனுஞ்சயே நராஹ தேபி அசேஷ அக நிர்முக்தாக பிரயாந்தி பரமாம் கதிம். திலதேனு தானத்தை யார் பார்க்கிறாளோ, யார் கொண்டாடுறாளோ, எல்லாருக்குமே நல்ல கதி கிடைக்கும். பிரசாந்தாய சுசீலாய ததா அமத்சரிணே புதாக திலதேனும் தரோ தத்யா வேதஸ்நாதாய தர்மினே. தானம் கொடுக்கும்போது இந்த மாதிரி வசத்தியான தானங்கள்லாம் கொடுக்கும்போது அதை நல்ல பாத்திரத்தில் கொடுக்கணும். ஏதாவது தெருவில் போறவனை பிடிச்சு வச்சு இந்த தானம் கொடுக்கக்கூடாது. நல்ல பாத்திரத்துல தானம் கொடுத்தா நல்ல விசேஷமான பலன் உண்டு. ஆனா நல்ல சாந்தனாக, சுசீலனாக, நல்ல அனுஷ்டானபரனாக, நல்லவனாக, படிச்சவனாக, பிராமணனாக இருக்கணும், கொடுக்கணும். வேதஸ்நாதாய வேதாத்தியனம் பண்ணவனுக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷமா, தர்ம அனுஷ்டானம் பண்றவனுக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷமா. ஆக நல்லவனா பார்த்து அவளுக்கு தானம் பண்ணா அது இன்னும் விசேஷமா இருக்கும் அப்படின்னார். திரிராத்திரம் எ ஸ்திராஹாரா திலதேனும் பிரயச்சதி தத்தைகரா திரஞ்சபுல ஸ்திரா நத்தான் அத்தி நரேஸ்வர யாதொரு விசுத்தவாபஸ்ய தஸ்ய புண்ணியவதோ நிருப சாந்திராய நாதபிதிகம் சஷ்டம் தத் திலபக்ஷணம். 3 நாள் சிவன் உபவாசம் இருந்து பண்ணணும். முதல்ல பார்த்தோம் இல்லையா, தானம் பண்ணச்ச இதெல்லாம் விசேஷ விதி, சாதாரண நாம பண்ற தானம் இல்லை. அதில் திலாகாரஹா, இவனும் நெல் மாத்திரம் சாப்பிட்டுருக்கணும். எப்பவுமே உபவாசத்துக்கு பதிலாக எள்ளு சாப்பிடலான்னு உண்டு, அந்த ரீதியில எள்ளு மாத்திரம் சாப்பிட்டு இவன் வந்து இந்த மாதிரி தானம் பண்ணானா சாந்திராயண விரதத்தை காட்டிலும் விசேஷமான. சாந்திராயண விரதங்கிறது ரொம்ப கஷ்டம், இங்கேயா 1 வாரம் 10 நாள் பட்டினி இருக்கணும் அப்படிலாம் வரும். அது நிறைய பிராயச்சித்தம், அது பாப்பத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமாக சாந்திராயண விரதம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் நாம நினைச்சே பார்க்க முடியாது, அவ்வளோ கஷ்டமான விரதங்கள். ஆனா அதுக்கு என்ன பலனோ அதை காட்டிலும் அதிக பலன் சாந்திராயணாத்து அபதிகம் சஷ்டம் தத் திலபக்ஷணம் அப்படின்னு, அதை காட்டிலும் விசேஷமான பலனானது கிடைக்கும் அப்படின்னு. தாத்துஹு விசுத்தபா பசிய, தானம் பண்றவன் அவனுக்கு பாபங்கள்லாம் மொத்தம் போய் அவன் சுத்தமாக ஆயிடுவான் அப்படின்னு. கோதானம், சாட்சாத் கோதானம் பண்ண முடியாதவளுக்கு திலதேனு தானம் அப்படிங்கிறது விதிப்படியாக பண்ணலாம் அப்படிங்கிறதை இந்த அத்தியாயம், அதாவது 89வது அத்தியாயத்திலே சொன்னார். அடுத்து 90வது அத்தியாயம். வசிஷ்ட உவாச இலாலாபே ததா தத்யாத் கிருததேனும் யதவ்ரதஹ ஏன பூப விதானேன தது ஏகமனா சுருணு. அடுத்து வசிஷ்டர் அவரே சொல்றார், கேட்காமலே சொல்றார், தில தேனு தானமும் எல்லாரும் பண்ணிட முடியாது, அதுக்கேற்ற திலம் எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சில இடங்கள்ல எள்ளு பயிர் விளையும், எள்ளு வந்து ரொம்ப சுலபமா விளையக்கூடிய பயிர், அது வெள்ளச்சட்டம் கொடுத்துருவா இல்லாட்டாலாம் சாமப்பட்டு இருப்பா. சிலாபாவே எள்ளு கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அப்ப கிருத தேனும்ட்ட நெய் பசு தானம் பண்ணலாம், எள்ளுக்கு பதிலாக நெய் பசு வச்சு தானம் பண்ணலாம். யதவிரதாக, அதுக்கும் இந்த மாதிரி விரதங்கள்லாம் உண்டு. எப்பவுமே ஒண்ணு இல்லாட்டா என்ன, அது இல்லாட்டா அது என்னன்னு சாஸ்திரத்துல வந்துட்டு தான் இருக்கும். அப்போ இப்போ கிருத தானம், கிருத தேனு தானம், நெய் தேனு தானம், அதை பத்தி சொல்றது இந்த அத்தியாயத்துல. இது 90வது அத்தியாயம். திலாபாவே ததா தத்யாத் கிருத தேனும் யதவிரதாக ஏன பூப விதானேன தது ஹெய்கமனாசுணு. ராஜா கிட்ட சொல்றார், அப்பா மாந்தாத்தாவே, இந்த எள்ளு கோதானம் பண்ண முடியாட்டா நெய் கோதானம் பண்ணலாங்கிறத பத்தி விஸ்தாரமா சொல்றேன், கேட்டுக்கோ. வாசுதேவம் ஜெகநாதம் புருஷா புருஷேஷம் அஜம் விபும் வாசுதேவம் கிருதக்ஷீரைஹி மதுனா சாபிஷேச்சனைஹி சர்வபாப நிகந்தாரம் கிருதசீ க்ஷீராபிஷேச்சனாத் சம்பூஜ்ய பூர்வவத் புஷ்பகந்த தூபாதி பின்னரஹ அகோராத்ரோஷிதோ பூத்வா தத்பர பிரயத சுதிஹி பரமேசமதோ நாம்னா அபிஷ்டூய கிருதாட்சிஷ அகோராத்ருஷிதானாம் நாம் அபிஷ்டூய கிருதாதினா
गव्यस्य सर्पिषः कुम्भं पुष्पान् माल्यादिभूषितम्। பகவானை குறிச்சு தான் இது, வாசுதேவம் ஜெகநாதம்னு இருக்கக்கூடியவன், இருக்கக்கூடிய எம்பெருமானை குறிச்சு விரதம். அதனால முதல்ல பெருமாளை ஏடை பண்ணி நெய்யினால அபிஷேகம் திருமஞ்சனங்கள்லாம் பண்ணணும், பாலினாலையும் திருமஞ்சனங்கள்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் அலங்காரங்கள் பண்ணி புஷ்பம் கந்தம் தூபம் தீபம் முதலான உபசாரங்கள்லாம் சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் இந்த தானம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி முக்கியமானது அகோராத்ரோஷிதாக உபவாசம் இருக்கணும், உபவாசத்தோட தானம் பண்ணணும். தற்பர பிரயத சுச்சிஹி, உபவாசம் இருந்துட்டு வேற கதை கதையெல்லாம் கேட்டுருக்கக்கூடாது, பகவத் பரமாக கதைகள்லாம் மாத்திரம் கேட்டு சுத்தமாக இருக்கான். இனிமேல் உபவாச நாள்களில் உபவாசம் மாத்திரம் இல்லை, இன்னும் கூட சில நியமங்கள்லாம் வச்சுக்கணும்னு சொல்றது உண்டு. உபவாச நாளில் சுத்தமாக இருக்கணும், கூடிய வரைக்கும் உடம்புல சரீரத்தில் அசுத்தம் படாமல் பார்த்துக்கணும், கண்ணாவெல்லாம் தீட்டு கிட்டெல்லாம் படாமல் பார்த்துக்கணும். அதை மாதிரி பகவத் பரனாக இருக்கணும், உபவாசம் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கிராமியமான கதைகள்லாம் கேட்டுண்டு கூத்தடிச்சுண்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்படி ஆகாரத்துல நியமங்கிறது உபவாசத்துக்கு முக்கியமோ அந்த மாதிரி இதெல்லாமும் முக்கியம். நாச்சியார் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி இங்க அதெல்லாம் பண்ணிட்டு உபவாசம் இருந்துட்டு குறிப்பாக பகவான் நாம கீர்த்தனங்கள் பண்ணணுமா, அபிஷ்டூயா நாம்னா அபிஷ்டூயா அப்படின்னு கீர்த்தனங்கள் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் கவ்யஸ்ய சர்ப்பிட கும்பம், நெய்னாலே ஒரு நெய் கும்பம், ஒரு ஒரு பாத்திரத்துல ஒரு கும்பத்துல நெய் எடுத்துட்டு அதை தான் நம்ம தானம் பண்ண போறோம். புஷ்பம் ஆல்யாதி பூஷிதம், அதுக்கு புஷ்பம் மாலை, கும்பம்னா கும்பத்துக்கு அலங்காரங்கள்லாம் உண்டு, வஸ்திரங்கள் புஷ்பங்கள் மாவலை முதலானதெல்லாம் கட்டுவா இல்லையா. காம்சியோபதான சயுக்தம் சிதவஸ்திரயுதேனஜ இரண்யகர்ப்பசைதம் மணி வித்ரும முக்திகைஹி இக்ஷியஷ்டிமயான் யாதன் இஷ்டியஷ்டிமயானி மயான் பாதானே குரானே ரௌப்பியமயாம் ததா சௌவர்ணே சாட்சணீ குறியாத் சிங்கே சா கருகாஷ்டஜே சப்தானியமயே பார்ஷே பத்ரோர் நாணிஜ கம்பளம் குறியாத் துருஷ்க கற்பூரோ கிராணம் பலமயான் ஸ்தனானே. நிறைய அலங்காரங்கள்லாம் பண்ணும்போது தியானம் பண்றதுக்கு நல்ல முறைப்படி பண்ணுவானோம் அப்படின்னால இதெல்லாம் வந்து இந்த கிருத பாத்திரம் தான் தானம் பண்ண போறோம். கூட கண்ணுக்குட்டி மாதிரி சின்னதா ஒரு சோறு ஒண்ணு அது ஒண்ணு கையில வச்சுக்கணும், காமிச உபதானம் பால் கறக்கிற பாத்திரம் முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி. அப்புறம் சொர்ணத்தினாலே அலங்காரங்கள்லாம் பண்ணணும், கீழே வந்து ரஜதத்தினாலே வெள்ளியினாலே அலங்காரங்கள்லாம் பண்ணணும், இன்னும் நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். தத்வத் சர்க்கரையா ஜிஹ்வாம் குடக்ஷீரம் அயம் சுகம், நடுவில் சர்க்கரை முதலானது வாயில சர்க்கரை முதலானதெல்லாம் இருக்கிறதா பாவிக்கணும், அதில் கொடுக்கணும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட ஈதிருக் ஸ்வரூபம் சங்கல்பியா கிருத்ததேனும் நராதிப தத்வத் கல்பனையா தேன்வா கிருதவத் சம்பிரகல்பியது. இதுதான் கிருத்ததேனு பெயர். ஆனா இங்க பசுமாடே இல்லையே, எல்லால பண்ணச்சியாவது பசுமாடு மாதிரி ரூபம் பண்றதா இருந்தது, இங்க ரூபம் கூட இல்லையே அப்படின்னா மனசுனால நம்ம அதை பாவிச்சுக்கணும், பசுமாடு இருக்கிறதா பாவிச்சுண்டு அந்த அந்த குடத்துல அப்படியே நம்ம பசுமாடு தானம் பண்றதா பாவிச்சுன்னு கொடுக்கணும். தஞ்ச விப்ரம் மகாபாக மனசைவ கிருதாட்சிஷம் கல்பயித்வா ததஸ்தஸ்மை பிரயத பிரதிபாதையேது ஏதாம் மமோபகாராய கிருண்ஹீஸ்வத்வம். ஒரு நல்ல பிராமணரை கூட்டு அவருக்கு இது கொடுக்கணும், சிரத்தையோட கொடுக்கணும், இதை ஏத்துக்கணும்னு சொல்லணும். பிரியதாம் மம தேவேசோ கிருதார்ச்சி புருஷோத்தமஹா, பகவான் புருஷோத்தமன் பிரீத்தனாகட்டும் அப்படின்னு சொல்லி இத்யுதாகிருத்திய விப்ராய தத்யாத்யேனும் நரோத்தம தத்வத் கல்பயதா தேன்வா கிருதவஸ்திராம் பிரகல்பயேது மணிமுக்தா சுவர்ணானாம் சம்யக் கல்பனையா கிருதாம் தத்வா ஏகராத்திரம் ஸ்தித்வாத கிருதாகாரோ நராதிப. இன்னும் கூட நிறைய எல்லாம் சேர்த்து வச்சு தானம் பண்ணணும், வெறும் இதை மாத்தான் தானம் பண்ண போறது, நிறைய சுவர்ணங்கள் ரஜதங்கள்லாம் தானம் பண்ணணும். முக்கியமானது அன்னைக்கு ஒரு நாள் பட்னி இருக்கும், உபவாசம் இருக்கணும். ஏதாவது தேவைன்னா கிருதம் மாத்திரம் நெய் மாத்திரம் சாப்பிடலாம். உச்சத்தே சர்வபாவேபியா ததா தான பலம் சிறு, தானத்துக்கு விசேஷமான பலன் உண்டு, முக்கியமாக பாபங்கள் போகும், புண்ணிய கர்மம் பண்ணா பாபங்கள் போகும்னு சிலதுக்கு உண்டோ இல்லையோ அந்த மாதிரி ரீதியில பாபங்கள் போகும். கிருத க்ஷீரவகா நத்யோ எத்திர பாயச கர்தமாக தேஷு லோகேஷு லோகேச ச புண்ணியேஷு உபஜாயதே, நல்ல புண்ணிய லோகங்கள்ல இவனுக்கு பிறவி கிடைக்கும். அப்புறம் முன் சொன்ன மாதிரி ஏழு தலைமுறை பிதிரூர்த்வேன ஏ சத்தபுருஷாக
சத்த ஏ பிதக கீழ்மேல் இந்த மாதிரி ஏழு ஏழு பிறப்பும் சொன்ன மாதிரி முன் ஏழு தலைமுறை பின் ஏழு தலைமுறை எல்லாருமே நல்ல கதிக்கு போவா. தாம் ஸ்தேஷுண்டுபலோகேஷு சனயதி அஷ்டகல்மஷ சகாமானாம் யம் விஷ்டி கதிதா நிருபசத்தமா விஷ்ணுலோகம் நராயாந்தி நிஷ்கிராமா கிருதேனுதாக. சாதாரணவளுக்கும் சொர்க்கம் கிடைக்கும்லாம் சொன்னோம், ஆனா பகவத் பரமா செய்வாள் விஷ்ணு லோகத்துக்கே போவார்கள். கிருதம் அக்னி கிருதம் சோமஹா தன்மயா சர்வதேவதாஹ கிருதம் பிரயச்சதா தத்தா பவந்த் அகில தேவதாஹ. உண்மையில நெய்ங்கிறது விசேஷம். அப்படின்னா நெய் நெய் பசு அப்படின்னா சொல்றாங்களே, அப்படின்னா பசுல இருந்து வந்ததுதான் நெய். கிருதம் அக்னிஹி அக்னிங்கிறதே நெய் தான், சோமங்கிறது நெய் தான், எல்லா தேவதைகளும் நெய் தான் அப்படின்னு சொல்ற. இந்த நெய்யை பத்தி கதை ஒன்னு வேதத்துல கூட இருக்கு. பகவான் வந்து தன்னுடைய இதுன்னு சொல்றாரு. அவன் பிரஜாபதி தேவேபியோ யஜ்யான் வாதி சித்துன்னு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் தேவர்களுக்கு பிரிச்சு கொடுத்தார். ஒரு நாள் பெருமாள் நெய்யை மாத்திரம் அவரே வச்சுட்டார். அப்ப தேவர்கள் எல்லாம் கேட்டா எங்களுக்கு நெய் வேணுமே, நெய் தானே விசேஷமானது. அப்ப பெருமாள் சொன்னார், சரி உங்களுக்கு சமர்ப்பிக்கிற ஹவிஸ்ல நெய் தடவி சமர்ப்பிப்பான், அந்த நெய் அந்த அளவு நெய் உங்களுக்கு போறணும்ட்ட. மற்றபடி கிருத்தம்னா பெருமாளுக்கு தான், கிருதஸ் அதிதேவதம் விஷ்ணுன்னு சொல்றோம். நெய்க்கு தேவதையே விஷ்ணு தான். பெருமாளுக்கு எல்லாமே நெய்யால பண்ணா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால நெய்க்கும் பெருமாளுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குன்னு வேதம் சொல்றது. நெய்யும் ரொம்ப நாள் கெடாதான், பெருமாளும் ரொம்ப நாள் இருப்பாராம். பிரளய காலத்துல கூட அவர் கெட்டு போக மாட்டார். கெட்டு போக மாட்டார்னா இல்லாத போக மாட்டான்னு அர்த்தம். நெய்யுக்கு இப்ப பசுமாட்டுலேயே வச்ச பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் ஒரு நாள் இருக்கும் அரை நாள் இருக்கும் அவ்வளவுதான். ஆனா நெய் நன்னா ரொம்ப நாள் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி பெருமாள் மாதிரியே இருக்கு அப்படின்னு அந்த கதை சொல்றது. அதனால இந்த 90வது அத்தியாயத்துல அந்த நெய்யினுடைய பிரசம்சை எல்லாம் சொல்லி கிருத்தேனு தானம் அப்படிங்கிறத தானம் பண்ணானா விசேஷமாக விஷ்ணு லோகத்தை போவான். அது மாத்திரம் இல்லாமல் எல்லா தேவதைகளுக்கும் பிரீத்திங்கிறது வரும். இது சர்வா தேவதாகன்னு சொல்றது. பொதுவா விஷ்ணு தான் நெய்க்கு தேவதைன்னு இருந்தா கூட நெய்னாலே எல்லா பகவானுக்கு விஷ்ணுக்கு பிரீத்தி வந்தா எல்லாருக்கும் பிரீத்தி தானே, அதனால எல்லாரும் பிரீத்தி அடைவார்கள் அப்படின்னு ஒரு பலன், எல்லா பாபங்களிலும் நிவர்த்தி அடைவான் அப்படின்னு ஒரு பலன். 90வது அத்தியாயம் முடிகிறது. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ராயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித்யவிசம்ஸ்துதஹ அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.